வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி ரியலாக வந்து மைனிங் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரியல் மைனிங் காய்ஸ். ஸோ நார்மலான மைனிங் அந்த நார்மலான கான்செப்ட்லாம் கிடையாது, ஒரிஜினலாக மைன் பண்ணுவாங்களே அந்த ஒரிஜினல் மெத்தட் தான் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கோம், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், இதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் வந்து பார்க்க முடியும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன், பட் உங்களோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாரும் அப்படி ஜஸ்ட் அந்த லைக் பட்டன் தான், ஒரு செகண்ட் ஆகாது, டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக வந்திருக்கும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல் மைனிங் ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ரியல் மைனிங் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பண்ண முடியும், ஆனால் இந்த மொபைலில் நம்ம பண்ணுறதுனால நம்ம மொபைலில் சில பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த கிரிப்டோ இப்போ இதில் நம்ம மைன் பண்ண போகிற அந்த கிரிப்டோ இருக்கு இல்லையா, இது எந்த கிரிப்டோ, இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் எங்கேயும் அவைலபிளாக இருக்கா, இது நம்மளால் செல் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த கிரிப்டோ ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்லேயே வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்கலாம், அதோட சப்ளை எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் வந்து மைனிங் வந்து பண்ணணும் அவங்களோட மொபைலேருந்தே அப்படின்றது தான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்காகனே பார்த்திங்கன்னா ஒரு வேலெட் வந்து எடுத்துகிட்டு வந்து, இவங்களுக்குன்னு ஓன் வேலெட் இருக்குது. ஸோ அந்த வேலெட் மூலிமா தான் பார்த்திங்கன்னா அந்த மைனார் கிரிப்டோ வந்து அதில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அங்கிருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் இப்போதைக்கு இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து செல்லும் வந்து பண்ணி ப்ராஃபிட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட மொபைலில் வந்துட்டு மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் ஜஸ்ட் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இது இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இதுக்கு எவ்வளோ சப்ளை இருக்குது, எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்றது காமிச்சிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த இதுக்கே வந்து வரலாம். கீழே பார்த்திங்கன்னா இங்கே நோட் பேட் மாதிரி இருக்கும், இது கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், லைவாக நீங்கள் வந்து பார்க்கலாம் மைனிங் ரன் ஆகிறத. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மைனிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் ஏர்ன் பண்ண கிரிப்டோஸ் எவ்வளோ அப்படின்றது இங்கே வந்து பார்த்து முடியும். இங்கே பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2.18 யூபிஎக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம கிடைக்கூடிய கிரிப்டோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூபிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து காயின் மார்க்கெட் கேப் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த யூபிஎக்ஸ் அப்படின்ற இந்த கிரிப்டோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து இருக்குது. இப்போ இதோடய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.00062 டாலர் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்மியாக இட போட்டுறாதீங்க, இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது நடுவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பம்ப்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட ஒரு 1,00,000 டோக்கன் இருந்தாலே போதுங்க. ஸோ வெறும் 1,00,000 டோக்கன் உங்ககிட்ட இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $120 கிடைக்கும். எப்போ அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு அப்படின்னா $120 கிடைக்கும். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $170 வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் நினைக்கலாம் திரும்பி இந்த ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணுமா, இது $1 போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாத்தியம் தான், சரிங்களா? எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நடக்கலனாலும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா இது $1 போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா HNT உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவில் தான் இருந்துச்சு. ஸோ மைனிங் அது பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்துச்சு, அப்போலாம் வந்து வெறும் $800 இருந்துச்சு இப்போ அதோட ப்ரைஸ். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா $50 மேலே பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து எப்போ வேணாலும் வந்து ஒரு வேல்யூ வந்து வரும். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் வந்து மைன் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் ஒரு நல்ல ப்ரைஸ்லாம் போகும்போது நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ சப்ளை இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே சர்க்குலிங் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.63 பில்லியன் வரைக்கும் இருக்குது. டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா 2.63 பில்லியன் தான், இவங்களுக்கு சப்ளை அவ்வளோதான், ஓகேங்களா? 2.63 பில்லியன் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா $0.002 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து $1 சப்போஸ் நான் சொல்கிறேன் ஆக்சிடென்ட்டாலவோ ஏதோ ஒன்று ஒரு மிராக்கலில் வந்து $1 போகுது அப்படின்னா 1,00,000 டோக்கன்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் $1 போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு $1 போயிச்சு அப்படின்னால $1,00,000 பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து யாரும் எதிர்பார்க்க முடியாது, அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது இப்போ இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதில் இல்லை, அண்ட் மேபி ஃபியூச்சரில் வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10.50 பில்லியன் வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி வந்து மைன் பண்ணுறது, இது என்னென்ன பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்ஸ் அப்படின்னு இருக்கு, நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மூணு பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ ட்ரேட் OGRE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இந்த மூணு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் வால்யூம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேட்லாம் நடக்கலாம், ஏன்னா இது வந்து மைனிங் பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளே வரல. மேபி ஃபியூச்சரில் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் கைஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட வெப் வேலெட் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து அந்த கிளிக் பண்ணி அவங்க வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இங்கே ஆண்ட்ராய்டு வேலெட் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் போய்ட்டு இந்த வேலெட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் வேலெட், நீங்கள் இந்த வேலெட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மைனரை டவுன்லோட் பண்ணணும். மைனர் எங்கே டவுன்லோட் பண்ணணும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ கீழே பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, யூ மே டவுன்லோட் அவர் மைனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே மேலே வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் எப்படி உங்கள் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், அவங்களே கொடுத்துருப்பாங்க.
ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்கும், டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. காய்ஸ் மறுபடியும் நான் வந்து சொல்லிடுறேன், உங்கள் வேலட் அட்ரஸை எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இதான் வேலட் அப்படின்னு போது இங்கே ரிசீவ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துலருந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் போட சொல்லியிருக்கும், வேலட்டோட நேம். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் கேட்டிருக்கும், ஃபேஸ் ஐடி அப்படின்னு கேட்டிருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டுனோ அந்த பாஸ்வேர்ட் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும், இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் உங்கள் வேலட்டோட அட்ரஸ். ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த அட்ரஸ் ஓகேங்களா, இவங்க வேலட் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அட்ரஸ் பேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும், அது அது பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், வேறு எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்த அட்ஜஸ்மெண்ட்டும் பண்ண வேணாம், உங்களுடைய ஹார்ட்வேர் வந்து அடி வாங்கிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு அட்ஜஸ்மெண்ட்டும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐம் ரெடி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மூலிமா இப்போ அந்த மைனிங் ரன் ஆகுதுல்ல, ஸோ இது மூலிமா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட்ரியாக ஏதாவது மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் வந்து பண்ணுங்கள், உங்களுடைய நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வச்சிருக்க மொபைல் வந்து பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் மைனிங் எப்போ ஆன்ல வச்சிருக்கீங்களோ அந்த டைமில் மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இது பேக் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனிங் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மைனிங் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மைனிங் வந்து ஸ்டாப் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களோட ஹாஷ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுடைய டிவைஸ் எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உங்களோட டிவைஸ் ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 மினிட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூபிஎக்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு, வெறும் 5 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க் நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து உங்களோட டிவைஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா அதில் மட்டும் பண்ணுங்கள், உங்களோட நார்மல் உங்களோட நார்மல் டெய்லி யூசேஜ் டிவைஸில் வந்து பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களோட ஹாஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணும், உங்களோட ஹாஷ் ரேட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நடுவில் உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா மைனிங் ஸ்டாப் பண்ணி கூலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கில் வந்து வச்சிருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாஷ் ரேட் எவ்வளோ அப்படின்றது வந்து காமிக்க போது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8648 காட்டுது. நேரத்தில் பார்த்திங்கன்னா 10,000 ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நீ காலைல கூட 10,000 ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம். ஸோ இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட ஹாஷ் ரேட்டு. ஸோ மைனிங் நடக்கிறத வந்து லைவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து வேறு ஐடி க்ரியேட் பண்ணனால பார்த்திங்கன்னா என்னோட பழைய ஐடி வந்து போயிடுச்சு. ஸோ காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே, நான் வந்து அரௌண்ட் 1 கிட்ட வச்சிருந்தேன் நினைக்கிறேன், 1 UPX வச்சிருந்தேன். ஸோ வந்து போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் 0.06 UPX வந்து வந்துருச்சு. ஸோ இதுதாங்க. ஸோ நீங்கள் இப்படி வந்து மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மைண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து உங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ் இது எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் அங்கே போய் வந்து செல் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் மைனிங் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பே செல் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஒரு வேல்யூவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ உங்களால் செல் பண்ண முடியுது. ஜஸ்ட் முடிஞ்சாலும் கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க, மைனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மைன் பண்ணி கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 1 டோக்கன் கிடைக்குது கைஸ். ஸோ 5 நிமிஷத்துக்கு 1 டோக்கன் வந்து கிடைக்குது. 24 மணி நேரத்துக்கு அப்போ பார்த்தோன்னா 288 டோக்கன் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே 30 நாளைக்கு அப்படின்னா 8640 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்குது. ஒரு மாதத்துக்கு எனக்கு 8640. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.54 ரேஞ்சு தான் வந்து வருது. $1 கூட கிடையாது. அப்போ இது வேஸ்ட்டாக என்னோடய கரண்ட் பில் போகுது, நான் இவ்வளோ நாள் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா. நான் அதான் சொல்கிறேன், ஸோ அடிஷ்னலாக சும்மா உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வந்து இதுவே ஃபுல்லாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது. மேபி ஃபியூச்சரில் அட்லீஸ்ட் 0.1 சென்ட்ஸ் ஆச்சு போச்சுனாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு உங்களால் செல் பண்ண முடியும். ஸோ இதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,36,080 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா $170 கிட்ட வந்து வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000-13,000 பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிடைக்குது, மைனிங் மூலமாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் அதே நான் சொன்ன மாதிரி அதோட ப்ரைஸ் சப்போஸ் ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ஏதோ ஒரு மிராக்கல் வந்து பார்த்திங்கன்னா $1 வந்து போகுது. ஏன்னா இந்த மைனிங் விஷயம்லாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஸோ HNT மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா $1 போயிடுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு $100,000 கிடைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க அந்த டோக்கனை வச்சு. ஸோ இதுதான் நடக்கலாம். பட் இது வந்து பாசிபிள், கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் பாசிபிள். பட் $1 போகும் அப்படின்றது அஷ்யூராக சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், 0.1 சென்ட்ஸ் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ மைனிங் பண்ணணும், நீங்கள் ரியல் மைனிங் பண்ணணும் உங்களோட ஆண்ட்ராய்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மைனிங் மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார். பாய்.